ஆடு எவ்வளோ வாங்கிட்டு போறீங்கண்ணே? பதி சனி ஆடுங்களா எப்படிண்ணே? சனி ஆடு. எத்தனை பல் ஆடுண்ணே? பல் சேர்ந்துட்டுங்களாண்ணே. ஃபர்ஸ்ட் என்ன வேலை சொன்னாங்கண்ணே? 14 சொன்னாங்கண்ணே. நமக்கு எந்த இருக்குண்ணே? சரி அண்ணா, ரெண்டு குட்டி எவ்வளோ வாங்கிட்டு போறீங்கண்ணே? 23 ரெண்டும் கிடா குட்டிங்களா? கும்பிடி கிடா குட்டிங்களா? அளப்புக்கா இல்லை கறி கொஞ்சம் கறி? எத்தனை கிலோ உள்ள இந்த கறி எத்தனை கிலோ உள்ள? 30 கிலோ வரும். நமக்கு எந்த ஊருங்கண்ணா? சரிங்க ஐயா, கிடை எவ்வளோ வாங்கிட்டு போறீங்க ஐயா? 50,000 ஐயா. இந்த கிடை எவ்வளோங்க ஐயா? 50,000 ரெண்டு சேர்த்து 25,000. எத்தனை பல்லுங்க ஐயா? 6 பல்லுண்ணே. இது கறிக்கு வாங்கிட்டு போறீங்களா, வளப்பு வாங்கிட்டு போறீங்களா? கோயிலுக்கு வாங்கிட்டு போறீங்களோ? ஃபஸ்ட்டு என்ன விலையா சொன்னாங்க? 70,000 சொன்னாங்களோ? சந்தை நிலவரம் எப்படிங்க இருக்கு? சந்தை நல்ல கடைக்கு நல்ல விலை தான். நல்ல கடை நல்ல விலை. 16 மரிங்களா இல்லை கிடா குட்டிங்களா பொட்ட குட்டிங்களா? கிடா குட்டி. எவ்வளோ விலை ஃபஸ்ட்டு சொன்னாங்கய்யா? சந்தை விலை எப்படி இருக்கு இந்த வாரம்? மோசமாக தான் இருக்குண்ணே. அதிகமாக இருக்குண்ணே விலை இந்த வாரம்? அதிகமாக இருக்குது. குட்டி அதிகமாக வந்துருக்கு. இழுப்பு இல்லை. இழுப்பு இல்லைண்ணாண்ணே. சரிங்க. ஒரு குட்டி 6 ஃபஸ்ட்டு என்ன விலை சொன்னாங்கண்ணே? 6,000 சொன்னாங்கண்ணாண்ணே. வளப்பு வாங்கிட்டு போகிறீங்களா இல்லை? வளப்பு வாங்கிட்டு. சரி, நமக்கு எந்த ஊருக்குண்ணே? ஆ சரிங்க. அனைத்து கால்நடை தொழிலர் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கால்நடை தொழில் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்டயபுரம் ஆட்டுச்சந்தையில் இருக்கோம். இந்த எட்டயபுரம் ஆட்டுச்சந்தை பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆரம்பித்து சனிக்கிழமை 11 மணிக்கு முடியுது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பக்ரீத் நாளைக்கு நல்லா இந்த வாரம் சந்தையில் வந்து கொஞ்சம் விலைகள் அதிகமாக தான் இருக்குது. சரியா, நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் விலை நிலவு நம்ம இல்லை வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகும். சரிங்களா, நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன் அமைக்கிட்டு ஆளுக்கு நான் போகிறோம். ஒவ்வொரு வீடியோ ஜோடி 25 வாங்கிட்டு போறீங்கண்ணா? இது கறிக்கு வாங்கிட்டு போறீங்களா, வளப்பு வாங்கிட்டு போறீங்களா? கறி இருக்கு. ஆடு என்னென்ன விலைக்கு வாங்கினீங்க இப்போ? சார் 22,000 அப்படி 22-20 அப்படி வாங்கினீங்களோ? இந்த கடை எவ்வளோ இருந்தது? பெரிய கடை 25. கறிக்கு தான் கொண்டு போறீங்கண்ணா? குருவான் பக்ரீத்துக்கு கொண்டு போறீங்களா? அண்ணா குட்டி எவ்வளோ வாங்கிட்டு போறீங்கண்ணே? 19,000 கறி எவ்வளோ உழுவுண்ணே? இது 28 கிலோ உழுவும். அப்படியா, அவ்வளோ ரேட்டு வருது என்னண்ணே? இந்த வாரம் ரொம்ப, போன வாரம் ரேட்டு கம்மியாக தான் இருக்கு. சரி, நான் எந்த எந்த ஊருக்கு போகுதுண்ணே கிடலாம்? அப்படிங்களா? தெங்காசிக்கா போகுது? சரிங்கண்ணா. சரிங்கண்ணா, ரொம்ப குட்டி எவ்வளோ வாங்கிட்டு போறீங்கண்ணே? குத்திரிக்கல எவ்வளோன்னு குத்திருக்கீங்க? 4,000 குத்திரிக்கலோ? ஃபஸ்ட்டு எவ்வளோன்னு சொன்னீங்கண்ணே? 4,000 கொடுத்தாச்சு. பொம்மரியா இல்லை இதில் வெட்டியிருக்கேன் என்னண்ணா? எதனால் வெட்டியிருக்காங்கண்ணே? அடையாளத்துக்குன்னு வெட்டியிருக்காங்கண்ணே. 12,000. எத்தனை பல்லுண்ணே? ரெண்டே போல. ஃபஸ்ட்டு என்ன வேலை சொன்னாங்கண்ணே? 14 சொன்னாங்க. மணன் வாங்கிட்டு போறேன். 14 வாங்கிட்டு போறீங்க. சரிங்க அண்ணா, ரெண்டு குட்டி எவ்வளோ வாங்கிட்டு போறீங்கண்ணே? 22. கறிக்கு வாங்கிட்டு போறீங்களா இல்லை விளக்கு? விளக்குக்கண்ணே. நமக்கு எந்த ஊருண்ணே? கோடுவட்டி குங்கோரத்தண்ணே. சரிங்கண்ணே, என்ன வேலை சொன்னாங்கண்ணே? சரி குட்டி.
என்னோட சொல்லுங்க, இந்த ரெண்டு ஜாதி எவ்வளோ சொல்லுங்க? அந்த ரெண்டும் கேட்டு 14 அரை சொல்லுதிலோ எவ்வளோ கொடுக்கலாம்? 13 ரூபா கொடுக்கலாம். இந்த ஆடு ரெண்டு கொள்ள கூடாது. ஆமாம், எட்டரை கொடுப்பாங்க. எட்டரைனா கொடுத்துருவியா? ரெண்டு 12 ரூபாய் கேட்கணும். 13 கொடுத்துடலாம். அந்த குட்டி என்ன எவ்வளோ சொல்லுதீங்கண்ணே? 15 சொல்லுதீங்கண்ணே. கடைசியில் எவ்வளோ கொடுப்பீங்கண்ணே? எவ்வளோ கேட்காங்க சந்தையில்? 12 ரூபாய்க்கு தான் கேட்காங்க. குட்டி என்ன வேலை? ஆடு எவ்வளோ? 5 ரூபா சொல்லுறீங்களோ? கடைசி எவ்வளோ கடைசியில் எவ்வளோ கொடுக்கலாம்? 5 ரூபா எவ்வளோ? 5 ரூபா பற்றி விட்டுலாம். 5 ரூபா கொடுத்துடலாம். கடைசியில் 5 ரூபா சொல்லுவீங்க. சென்னையாடா இல்லை சாதாடா? சென்னையாடு தான். இது என்ன சொல்லுங்க? இந்த ஆடு 20 ரூபா. கடைசி எவ்வளவு கொடுக்கலாம்? கடைசி வேலை 12 ரூபா கொடுத்துருங்க. மறி இருக்கா இல்லையா? மறி கிடையாது. சென்னையாடுகளும் எல்லாமே சென்னை தானே? எத்தனை பொருளுங்கண்ணே சேர்ந்துருச்சு இல்லைண்ணே? கடைசியில் எவ்வளோண்ணா கொடுக்கலாம்? 13 500 கொடுக்கலாம். இப்போ என்ன விலை கேட்காங்கண்ணே? 12 தான் கேட்காங்க. கூட 1000 தான் கொடுத்துருவீங்க. சந்தை நிலவரம் எப்படின்னு இந்த வரோம் விசேஷம் இல்லைண்ணே? 15 சொல்லிடுவோம். ரெண்டு குட்டி கிடக்குண்ணே. கடைசியில் எவ்வளோ கொடுக்கலாம் பிரதர்? 15 சொல்லிட்டுருக்கீங்க. இந்த ரெண்டும் 21 3 சேர்த்து 21 சொல்லுங்களோ. 3 மட்டும் தனி. ஆ சரி, இது வந்து 1, இது மட்டும் 1. இந்த 3 எவ்வளோ சொல்லுவீங்க? இந்த 3 வந்து 25 ரூபா சொன்ன. 20 ரூபா கொடுக்குறது. 21 கொடுத்துருங்க. அண்ணா ஆடு என்ன விலை சொல்லுவீங்கண்ணே? அந்த ஆடு என்ன விலை சொல்லுவீங்கண்ணே? 18 ரூபா சொல்லுவீங்களா? எத்தனை பல்லு? 6 பல்லு. 6 பல்லு தானே? குட்டி இருக்குங்களா? 2 குட்டி இருக்கு. சரிங்க, இந்த ஆடு கையில் இருக்க ஆடு 6 ரூபா சொல்லுவீங்க. சரிங்க, அந்த கருப்பு அது 19 ரூபா. தம்பி ஆடு என்ன விலை சொல்லுவீங்க? எவ்வளோ? 40000. மொத்தமாக சேர்த்தா எத்தனை பல்லு தம்பி? சனையாடா பாலாடா? குட்டி இருக்குண்ணே. கடைசியில் எவ்வளோ கொடுக்கலாம் தம்பி? 35 கொடுத்துடலாம். என்ன விலை கேட்காங்க? கூட 1000 தான் கொடுத்துடலாம். ஆனால் குட்டி எவ்வளோ சொல்லுவீங்கண்ணே? இந்த ரெண்டும் 7 ரூபா சொல்லுவீங்களோ? கடைசியில் எவ்வளோ கொடுப்பீங்கண்ணே? 7 ரூபா கொடுத்துருங்க. 12 ரூபா சொல்லுதிய. கடைசியில் எவ்வளோ கொடுப்பீங்க? கொடுத்துருங்க. பல் போடாது தானே எல்லாமே? 13 ரூபாயா? கடைசியில் எவ்வளோ கொடுக்கல? எத்தனை பல்லு? சென்னையா அப்படி சென்னை தானா? கடைசியில் எவ்வளோ கொடுக்கலாம்? கடைசியில் எவ்வளோ கொடுக்கலாம்? ஆ கடைசி வேலை எவ்வளோ கொடுக்கலான்னு கேட்டேன். 12 கொடுக்கலாம். சொல்லிங்கண்ணா எவ்வளோ சொல்லுவீங்க? 13 ரூபா. 13 ரூபா சொல்லுவீங்களா? கடைசியில் எவ்வளோ கொடுப்பீங்கண்ணே? கடைசியில் 12 ரூபா கொடு. 12 ரூபா கொடுத்துடலாம். குட்டி என்ன விலை சொல்லுவீங்க பிரதர்? 18 சொல்லுங்களோ? கடைசி எவ்வளோ கொடுக்கலாம்? 14 கொடுத்துடலாம். என்ன விலை சொல்லுங்க? எவ்வளோ? 55 கிலோ இருக்கு. 50 கிலோ 55 கிலோ இருக்கும். ஆமா, 30000 சொல்லுவோம். 30000 சொல்லுவீங்க. என்ன விலை கேட்க? எத்தனை பல்லு? 4 பல்லு. 4 பல்லு தான். என்ன விலை கேட்காங்க? 27 ரூபா கேட்குறேன். 27 ரூபா கூட 3 ரூபா தான். எவ்வளோ கடைசியில் எவ்வளோ கொடுப்பீங்க? 18 ரூபா கொடுக்கலாம். அது எத்தனை பல்லியா? 2 பல்லு. அது 2 பல்லு. ஆடு 1. ஆமாண்ணா, ஆடு 1 10000 ரூபா. 10000 சொல்லுங்களா? சென்னையாடுங்களா பாலாடுங்களா? சென்னையாடு. பாலாடு இருக்கு, கறிக்கு இருக்கு. மூணு ஐட்டம் இருக்கு. என்ன வேணாலும் கடைசியில் கொடுப்பீங்க? 10 ரூபா கொடுத்துருவோம். 10 ரூபா கொடுத்துருவீங்க. 10 ரூபா கொடுத்துருவோம். இந்த குட்டி தானே? குட்டி குட்டி ஒன்று 11 ரூபா. 11 ரூபா கிடையாதுன்னு சொல்லுவீங்க. கடைசியில் இது எவ்வளோ கொடுப்பீங்கண்ணே? கொடுக்குறதான் 11. 11 கொடுக்க தான் சொல்லுவீங்க. அண்ணா குட்டி என்ன விலையா சொல்லுங்கண்ணே? சராசரி
ஏழ்ரூவாக்கெல்லாம் சொல்லுவீங்க என்னண்ணே? என்ன விலை கேட்காங்கண்ணே? வாங்கியிருக்கோண்ணே. வாங்கியிருக்கீங்க? ஓ, வாங்கியிருக்கீங்களோ, அப்படிங்களா? எவ்வளோ கூட்டி வாங்கியிருக்கேன். கறிக்கீங்களா இல்லை வளர்ப்பு வாங்கியிருக்கீங்களா? ஃபுல்லாக வளர்ப்பு தான் வாங்கியிருக்கேன். எந்த ஊருக்கு போதுண்ணே? திருச்சி. அங்கே போதுண்ணே? திருச்சி. திருச்சி திருச்சி போதுண்ணே. அங்கேருந்து வந்து வாங்க வந்துருக்கீங்கண்ணே. சந்தை விலை எப்படின்னா எந்தட்ட? பரவாயில்ல பரவாயில்லண்ணே. இவ்வளோ வாங்கியிருக்கீங்கண்ணே. அவ்வளோ வளர்ப்பு பூரா மரியா கிடாங்களாண்ணே? கிடா கிடா ஃபுல்லாக கிடா தானே? கிடா தான் வாங்கி வளர்ப்பீங்கண்ணா நீங்கள்? சரிங்கண்ணே சரிங்கண்ணே. பேச மாட்டேங்க. என்ன செவ்வாடு சரிங்க.